ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் மற்றும் சாதாரண வீடியோக்கள் எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலியமாக தான் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா வீடியோஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய போஸ்ட்டில் போடுற வீடியோ ஆகட்டும், இல்லைனா ரீல்ஸ் வீடியோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும், இல்லைனா போஸ்ட் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, எந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ரீல்ஸ் டு யுவர் ஸ்டோரின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களோட ஸ்டோரிக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் ஜூம் பண்ணி ட்ராக் இன் ட்ராக் அவுட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணாலும் ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னு வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ்டுன்னு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ சேவ்டுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ கேலரியில் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்படி டவுன்லோட் பண்ணுறது மூலமா இந்த வீடியோ ஆடியோட டவுன்லோட் ஆகுமா ஆகாதா, இல்லை ஆடியோ கேட்குமா கேட்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இது ஆடியோட தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஆடியோ உங்களுக்கு கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.